அப்ப இந்த மாதிரி இந்த ஜீவ சமாதி போறது, இந்த கோயிலுக்கு போறது இதெல்லாம் அப்படிங்க வேஸ்ட் ஆகுங்க. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் வேஸ்ட். அது வந்து வேஸ்ட்னா நமக்கு தேவையில்ல. சிலவங்க பாமர ஜனங்களுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை வரணும்னு சொன்னா அந்த மாதிரிலாம் ஏமாத்து செய்யலாம் நடக்கும். அப்படி அந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை ஏமாத்துறதுக்காக தான். இப்ப நீங்க வந்து கோயிலுக்கு போனா பிள்ளையார் பால் குடிச்சிட்டுமாங்க, சிலைகள் கண்ணை தட்டி விழிக்குதும்பாங்க, அப்படி எல்லாம் சொல்லியிருந்தாலும் அவங்க ஒரு நம்பிக்கை வருது. அப்படி ஒரு ஏமாத்துறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் உண்மைதான். உண்மையா கூட இருந்தாலுமே கூட நமக்கு தேவையில்ல. கண்ணை கட்டினா ஒரு கண்ணை கட்டினா கட்டாம போனா நமக்கு என்னங்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு அது ஒண்ணும் பண்ணாது. சிலவங்களுக்கு அது மேல ஒரு ஆர்வம் வந்துடும். ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் உள்ளது. நாம வந்து பிஏ எம்ஏ படிச்ச பிறகு ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் பக்கத்துல திரும்ப கூடாது. அதுதான் ரொம்ப கீழே உள்ளது, கீழ் லெவல்ல உள்ளது. அது கீழ உள்ள மக்களுக்காக உள்ளது. அது நாம அத முதல்ல படிச்சது ஆரம்ப காலத்துல லேசா அது பாத்துட்டு என்ன பாத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துடணும். அதுல நிறைய வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆண்டு 2000 ஆண்டு எல்லாம் மக்கள் எல்லாம் வாழ்றாங்க, மகான்கள் எல்லாம் வாழ்றாங்க, 3000 ஆண்டு எல்லாம் வாழ்றாங்க, 1000 ஆண்டு எல்லாம் வாழ்றாங்க அப்படின்ற ஒரு இது கிரியேட் பண்றாங்க. யாரும் வாழ்ந்த மாதிரி தெரியவே இல்லை. அந்த மாதிரி வாழனா உடலோட வாழ முடியாது. இப்ப நாமளுமே உலக காலம்னாலும் இருக்கலாமே. நாம வந்து சூக்ம சரீரம் தான் நம்முடைய உண்மையான சரீரம், மனோசரீரம். நம்ம இறந்ததுக்கு பிறகு மனோசரீரம் கம்மி ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்கு அதுக்கு ஏஜே கிடையாது. நீங்க எவ்வளவு காலம் வேணாலும் இருக்கலாம். எல்லாருக்கும் எல்லாருக்கும் உள்ளதான். யாரு வேணாலும் நிரந்தரமா இருக்கலாம். என்னன்னு சொன்னா இவங்களுக்கு பிறக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா ஒரு பிறவிக்குள்ள போயாச்சுன்னா அந்த இது முடிஞ்சு போயிடும். உண்மையில பிறக்கிறது தான் இறப்புங்கிறது. நீங்க ஒரு பிறவை எடுத்துட்டீங்கனாலே நீங்க உங்க பழைய பிறப்ப முடிச்சிட்டீங்கன்னு இருக்கும். இன்னொன்னா இதே இது, நீங்க இப்ப ராஜேஷா இருந்தீங்கன்னா ராஜேஷா நீங்க 1000 வருஷம் வேணாலும் இருக்கலாம். நீங்க புதுசா இன்னொருத்தர் வந்து சுரேஷ்னு சொல்லி நீங்க பிறக்கணுங்கன்னா ராஜேஷா க்ளோஸ் பண்ணாதான் சுரேஷ் ஆக முடியும். நீங்க இப்ப ஒரு மனோ இருக்கு இல்லையா, ஒரு மனோசரீரம் இருக்கு. அந்த மனோசரீரம் வந்து நீங்க இறந்ததுக்கு பிறகு அப்படியேதான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உடம்புதான் இருக்காத ஒழிய நீங்க இருந்துட்டேதான் இருப்பீங்க. உங்களுக்கு அழிவே கிடையாது. நீங்க இன்னொரு பிறவிக்கு போனீங்கன்னா பழைய பிறவி எல்லாம் மறந்து போயிடும். பழைய பிறவி மறந்ததுதான் உண்மையான இறப்புங்கிறது. பழைய பிறவி மறந்து நீங்க புது பிறவிக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா பழைய பிறவி முடிஞ்சு போச்சுன்னு இருக்கும். நீங்க புது பிறவிக்கு வரலன்னு சொன்னா அந்த பழைய பிறவி கன்னி ஆகிட்டே தான் இருக்கும். 1000 வருஷம் தான் கன்னி ஆகிட்டு தான் இருக்கும். அது பிறகு நம்ம ஆசைப்பட்டா எடுத்துக்கிடுவோம். பிறவி வேணும்னா பிறவி வரும், பிறவி வேணாம்னா பிறவி வராது. நம்ம நம்ம வச்சுக்கிட்டு பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் வேண்டாம். அது நம்ம எப்பவுமே நம்ம அந்த சரீரத்துக்கு தான் போறோம். முன்னோட்டியே நம்ம உடலோட இருக்கும்போது அதை பாக்குறதுங்கிறது கஷ்டம். அது வந்து நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிடும். இப்ப நமக்கு அந்த பவர் நமக்கு கொடுக்கப்படல. அந்த பவர் எல்லாம் கிரியேட் பண்றது வந்து நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். அதனால அதெல்லாம் வேண்டியதுள்ளது. அப்ப வந்து இப்ப மேற்கொண்டு படிக்கணும்னா கொஞ்சம் சிரமத்தை ஏற்றுக்கொண்டு உழைக்கிறது வந்து சந்தோஷமா உழைக்க முடியுமா? கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும். உழைக்கிறது வந்து நீங்க சந்தோஷமா எடுக்கணும்னு எல்லாம் நினைக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்க படிக்கிறது. கஷ்டம் எடுத்துதான் படிக்கணும். பாடம் படிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டம் தான். அது கஷ்டப்பட்டு தான் படிக்கணும்.
அதாவது ஞானான இடையில ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க. அதாவது நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தா நம்ம நினைச்ச மாதிரி ஆக்ட் பண்ணோம்னா நமக்கு நினைச்சல் நடந்துரும் அப்படின்ற சொல்லி கொடுத்தாங்க. அதை நினைச்சு வந்துட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு சில பேருக்கு சக்சஸ் ஆகாது, ஒரு சில விஷயம் நடந்துச்சு, ஆனா எல்லா விஷயங்களுமே நடக்கல. ஆனா என்னன்னா அது உங்களை கேம்பிளிங்ல மடம் ஆயிக்கணும். அதாவது நீங்க ஒரு சூதாட்டத்துல ஆடினீங்கன்னு சொன்னா ஜெயிக்கிற மாதிரி தோணும், கடைசியில என்னன்னு சொன்னா கை முதல் எல்லாம் போயிடும். அதான் நிஜம். அதே மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் நம்புறவங்களும் இந்த மாதிரிதான் கிடைக்கல, ஒன்னும் தாங்க தெருவில் இருந்து வேண்டிய உழைப்பு நம்புறவங்க தான் உயர முடியும். இந்த மாதிரி இதை நம்புறவங்க எல்லாம் தெருவில் இருக்க வேண்டிய வந்தோம். அதனால அது இந்த இது லைனே வேண்டாம் நமக்கு. அதெல்லாம் கேம்பிளிங் ரூட், அது இந்த கேம்பிளிங் ரூட்டே வேண்டாம் நமக்கு. இல்லைங்க அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. அமைக்கப்பட்டதுக்காக அமைக்கப்பட்டது. ஆமா, அது ஏதோ ஒரு வகையில் அப்படி டெவலப் ஆயிட்டு. அதனால அதெல்லாம் நாம அதுக்காண்டு ஒதுங்கிறோம் ஒழிய, அதுக்காக அது பொய்யிட்டுல ஏதோ இருக்கு. ஆனா அது நம்மளை ஏமாத்து தண்ணிட்டு எடுத்துக்கிட்டு அதை ஒதுங்கிறோம். அது கேம்பிளிங் வந்து கேம்பிளிங்ல நிறைய சம்பாதிச்சவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிச்சவங்களும் இருக்கிறாங்க, தெருவில் நின்றவங்களும் இருக்கிறாங்க. தெருவில் நின்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க, சம்பாதிச்சவங்க எங்கேயோ ஒருத்தர் எக்ஸப்ஷனில் தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு நாம ஆசைப்பட்டுறக்கூடாது. அந்த நான் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் கிட்ட பிராக்டிஸ் பண்ணேன். பட் அது ஹேபிட் ஆயிடுச்சு. நடக்கும்ங்கிற முடிவுக்கு வந்தா போதும். சும்மா ஐடியெல்லாம் உட்கார்ந்துட்டு கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நடக்காதுங்கிற முடிவுக்கு வந்தா முயற்சி பண்ணாதான் கிடைக்கும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கெட்டது நினைச்சா கூட நாளைக்கு நடந்துருவோம் அப்படின்னு சொல்லி பயமா வந்துடும். நினைக்கிறது நடக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. அப்ப நினைக்கிறது நடக்காது. ஆமா, அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. நம்மள மனசுதான் மடமா இருக்கும். அது நம்முடைய முயற்சி எல்லாம் முடமாயி போயிடும். நம்ம அது நம்ம என்னதெல்லாம நடக்குதுன்னா நாம ஒண்ணும் பண்ண வேண்டியதுல தானாவே நடக்கும்ங்கிற ஒரு எண்ணம் வர்றது தப்பாயிடும். அது உங்க முயற்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம தானா நிகழும் சொன்னாலே அப்ப நீங்க உழைக்க வேண்டியது இல்ல. அந்த மாதிரி ஆயிருது. நல்ல விஷயம் நடந்தா கூட பரவாயில்ல. என்னன்னா வந்துட்டு கெட்ட விஷயம் நடந்துருமோ, பயம் பயம் கெட்ட விஷயம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துருது. அந்த நல்ல விஷயம் நடக்குது அப்படின்றப்ப கெட்ட விஷயம் நடந்துருமோ பயம் வந்துருது. அப்பதான்